வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பொலிட்டிக்கல் கன் கப்பல் ராஜா. ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக தைரியம் இருக்காடா? உங்களுக்காவது வந்து இந்த வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரணம் அதெல்லாம் இருக்காடா? யூடியூப் ப்ரூட்டஸ் வந்து எவனோ ஒருத்தன் புக்கில் எழுதுனதானடா சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து அதுக்கு தயாத்தா தயதான்னு குதிக்கிறீங்க. இந்த தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நீங்கள் போய் வந்து அந்த புக் எழுதின என்னது பார்ப்பான போய் திட்டுக்கடா அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்டுகளை வந்து நம்ம பிளாக்லேயும் சொல்லியிருந்தாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி வந்து உங்ககிட்ட முன் வைக்கிறேன். புக் எழுதுனவன் வந்து பிஏ பைத்தினாலும் இவன் போய் பிஏ பைத்தியம்பானா? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? அந்த புக்கை முதல்ல எழுதின லூசு பைய யாருன்னா, அது வந்து நம்ம இப்போ எப்படி வந்து ஒரு சில மதங்கள் ரீதியாக ஜாதியாக ரீதியாக வந்து ஒரு அளவு கடந்த ஒரு சண்டைகள் ஒரு சில சர்ச்சைகள்லாம் கிளப்பப்படுதோ, அப்போ சிவன் விஷ்ணு அப்படிங்கிற விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு சண்டையாக இருந்துச்சு. சரியா? இன்னமும் அந்த மாதிரி குறுகிய மனப்பான்மை கொண்டவங்க இருக்காங்க. அந்த சைவம் வைணவம்னு சொல்கிறாங்க தெரியுமா, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அரலூசு இதில் வந்து இந்து மதம் எங்கே போகிறது அப்படிங்கிறத வந்து சிவனை வந்து டார்கெட் பண்ணி எழுதணும்னு அப்படி எழுதியிருக்கு. அதை இந்த மூதேவி இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? இவன் எதுக்கு வேலையில் போகிறத எடுத்து விட்டுட்டு தெரியுறான்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நான் எதுக்கு இப்படி தர லோக்கலில் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன்னா, இப்படி பேசுனா தான் புரியாத ஒரு சில மரமண்டங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது யூடியூப் ரூட்டஸை வந்து எதிர்க்கிறவன எல்லாருமே வந்து சங்கியான். ஏ லூசு பையில நான் கும்பிட்ற சாமியை வந்து அசிங்கமாக பேசுகிறானா, அவனை வந்து நான் எதிர்க்க தான் செய்வேன். அதுக்கு வந்து சங்கியாக இருக்கணும், மங்கியாக இருக்கணும், பிஜேபியாக இருக்கணும், ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கணும் அவசியம் கிடையாது. எல்லாவனுக்குமே எரிச்சல் வரதான் செய்யும். ரோட்டில் போனால் கல்லை கொண்டு ஓட 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 விட்டு அடிப்பானுவேன். அதில் வேறு சங்கிகள் இன்னும் கதருங்க. நான் புத்தகத்தை வந்து அமைச்சர்கிட்டே கொடுத்துட்டேன். எப்பா நீ யார் பேக்ரவுண்டில் ஆடுற, நீ என்ன ஏது என்ன சப்போர்ட்டில் ஆடுறன்னு எல்லாருக்குமே தெரியும்ப்பா. நீ எங்கேருந்து உன் யூடியூப் சேனல் ஆரம்பித்த, அதுக்கடுத்து யார் உனக்கு ஃபண்ட் பண்ணால், அதுக்கடுத்து அதில் வர்ற காசை வச்சுட்டு நீ எப்படி ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன இந்த உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார் ஒருத்தர் கண்ணாடி போட்டுட்டு தமிழா தமிழா அப்படின்னு வந்து அந்த ஆள் பண்ணுற சப்போர்ட் என்ன, மேலே அவங்கள தூக்கி வச்சு பண்ண சப்போர்ட் என்ன, என்ன இதெல்லாம் ஊர் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் மொத்தமும் சுருக்கமும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இவன் எதுக்கு முதல்ல அந்த ஆள் புக் எழுதியிருக்கான்னு இப்படி பேசணும்? அந்த ஆள் புக் எழுதியிருக்கான், அந்த ஆளை வந்து அசிங்கமாக கேளுங்க அப்படின்னு சொன்னால் கூட வேறு விஷயம். அந்த புக்கில் எழுதியிருக்கத வந்து ஃபுல்லாக அசிங்க அசிங்கமாக அப்படியே வந்து சொல்லி கட்ட கடைசியில் இப்படி ஒருத்தர் புக் எழுதியிருக்காருப்பா அப்படின்னா வந்து என்ன, யூடியூப்பில் வந்து காசு பார்த்து என்னது வைத்த கழுவதுக்கு ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படி தானே சொல்ல முடியும்? நம்ம ஒரு கேவலமான பொழப்பு தானே இது. இதில் இதுக்கு வந்து சப்போர்ட் வேறு ஒரு சில பேர். அப்போ வந்து நீங்கள் எதுக்கு கோவப்படுறீங்க? அது ஒரு பார்ப்பானை எப்படி எழுதியிருக்கான், ஒரு பிராமினை எப்படி எழுதியிருக்கான் அப்படி இப்படி நீங்களாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இதெல்லாம் வந்து ஒரு கேவலமான முட்டா தெரியலை. இந்த உருட்டு உருட்டு உருட்டும்பாங்கள்ல, அப்புறம் அந்த முட்டு கொடுக்கறது முட்டு கொடுக்கும்பாங்கள்ல, இந்த பிஹைண்ட் வுட்ஸை விட அதிகமான பலமான ஒரு முட்டு நீங்கள் கொடுக்குறீங்களா? என்ன பிறவிகள் தான் நீங்கள்? ஒருத்த வந்து தவறாக பேசியிருக்கான், ஒரு ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கையை அதை வந்து என்னன்னு எடுத்து கேட்கறதுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு தைரியம் கிடையாது, அதை வந்து சப்போர்ட் பண்ணி வேற பேசுகிறீங்க. சே,